வேப்பம் விதைகளிலிருந்து இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த படம் வேப்பம் விதைகளிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்து செய்யும் முறையை விவரிக்கிறது. முதலாவதாக பச்சை மற்றும் மஞ்சள் நிறமுள்ள பழங்கள் உள்ள வேப்ப மரத்தை கண்டுபிடிக்கவும். நன்றாக பழுத்த மஞ்சள் நிற பழங்களை பறிக்கவும். இந்த பழங்களை 3 அல்லது 4 நாட்கள் வெயிலில் பழுப்பு நிறமாகும் வரை உலர வைக்கவும். ஒரு உரலில் பழங்களை லேசாக இடித்து பழங்களின் உள்ளே இருக்கும் விதைகளை மட்டும் உடைக்காமல் எடுக்கவும். விதை பருப்புகளை மேல் உள்ள ஓட்டிலிருந்து பிரிக்கவும். விதைகளின் நிறங்களை கொண்டு அவற்றை பிரிக்கவும். அடர்ந்த கரும் நிறமுள்ளவை நல்ல விதைகள், மங்கலான நிறமுள்ள விதைகளை விலக்கிவிடவும். இவ்வாறு பிரித்த நல்ல விதைகளை உரலில் நுண்ணிய பொடியாக இடிக்கவும். இந்த பொடியை ஒரு பாத்திரத்தில் நீருடன் நன்றாக கலக்கவும். 10 லிட்டர் நீருக்கு 350 கிராம் பொடியை உபயோகிக்கவும். அதாவது 6 கைப்பிடி அளவு பொடிக்கு 10 லிட்டர் சுத்தமான நீரை சேர்க்கவும். இந்த கலவையை 24 மணி நேரம் இவ்வாறு அப்படியே வைக்கவும். இந்த கலவையை நன்றாக வடிகட்டவும். இல்லையெனில் கலவையில் உள்ள சிறிய கட்டிகள் தெளிப்பானில் உள்ள வடிகட்டி மற்றும் நுனியில் அடைத்து கொள்ளும். இவ்வாறு வடிகட்டிய கலவையை செடிகளின் பச்சை நிற பாகங்களில் தெளிக்கவும். தெளிக்கும் போது செடிகளிலிருந்து தெளிப்பான் 50 சென்டிமீட்டர் மேல் இருக்குமாறு வைத்து கொள்ளவும். முதுகின் மேல் வைத்து தெளிக்கும் தெளிப்பானின் மூலம் 15 லிட்டர் கலவையை தோராயமாக 400 சதுர மீட்டர் சாகுபடி செய்துள்ள நிலத்திற்கு போதுமானது.